உடனடி ஆசைகளை உடனடியாக திருப்தி செய்யாதீர்கள் ஓர் அமெரிக்கப் பேராசிரியர் ஓர் உளவியல் ஆய்வை செய்தார் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் அந்த ஆய்வைச் செய்தார் அவர்கள் முன் ஒரு சாக்லேட்டை வைத்து அதை பதினைந்து நிமிடங்களுக்கு சாப்பிடாமல் இருந்தால் இன்னும் ஒரு சாக்லேட் வழங்கப்படும் என்றார் பதினைந்து நிமிடங்களுக்குள் சாப்பிட்டு விட்டால் மற்றுமொரு சாக்லேட் வழங்கப்படாது என்றார் இந்த சோதனையில் பங்கேற்ற பெரும்பாலான குழந்தைகள் பதினைந்து நிமிடம் வரை காத்திருக்க முடியாமல் சாக்லேட்டின் மீதுள்ள ஆசையால் சாக்லேட்டை தின்றுவிட்டார்கள் வெகு சில குழந்தைகளே பதினைந்து நிமிடம் வரை சாக்லேட்டை சாப்பிடாமல் வைத்திருந்து மற்றும் ஒரு சாக்லேட்டை பெற்றிருந்தனர் ஒரு பொருளைப் பார்த்த உடனே தோன்றுகின்ற உடனடி ஆசையைக் கட்டுப்படுத்திக் கொள்ளும் திறன் படைத்த குழந்தைகளே பதினைந்து நிமிடம் காத்திருந்து மற்றுமொரு ஒரு சாக்லேட்டைப் பெற்றனர் சாக்லேட்டை பார்த்த உடனே சாப்பிட வேண்டும் என்ற உடனடி ஆசையைக் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மற்றுமொரு ஒரு சாக்லேட்டைப் பெற முடியாமல் போயினர் இந்த ஆய்வில் கலந்து கொண்ட குழந்தைகளின் வாழ்க்கை பயணத்தை அந்தப் பேராசிரியர் தொடர்ந்து வந்த நாற்பது ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்து பார்த்தார் பதினைந்து நிமிடம் காத்திருந்து மற்றொரு சாக்லேட்டைப் பெற்ற குழந்தைகளின் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருந்தது பதினைந்து காத்திருக்க முடியாமல் சாக்லேட்டைத் தின்று தீர்த்த குழந்தைகளின் வாழ்க்கை தாறுமாறாகவும் தடுமாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது அமெரிக்க பேராசிரியரின் இந்த ஆய்விலிருந்து நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் உடனடி திருப்தி மற்றும் உடனடி ஆசைக்கு பலியாகுபவர்களின் வாழ்க்கை எப்போதும் தடுமாற்றம் நிறைந்ததாகவும் நிலையற்றதாகவுமே இருக்கிறது உடனடியாக ஆசையை திருப்தி செய்வது என்பது பின்னாட்களில் ஒரு மோசமான பழக்கமாக உருப்பெறுகிறது பொருட்களை பார்த்த உடனே வாங்க வேண்டும் என்ற உணர்வை உந்தி தள்ளுகிறது இந்த மனநிலைதான் பொருட்களை இப்போது வாங்கிக் கொண்டு பணத்தை பிறகு கட்டுங்கள் என்ற நுகர்வு கலாச்சாரத்திற்கு விடுகிறது வட்டி இல்லாத தவணை முறையில் பொருட்களை வாங்க முண்டியடித்துக் கொண்டு செல்ல வைக்கிறது தள்ளுபடிகள் என்றால் உடனே வாயை பிளந்து கொண்டே ஓட வைக்கிறது ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக பதினைந்து நிமிடங்கள் அந்தப் பொருளின் சாதக பாதகங்கள் பற்றி அலசி ஆராயுங்கள் முடிந்தால் அந்தப் பொருளை வாங்குவதை ஒரு வார காலம் தள்ளிப் போடுங்கள் அதற்குள் அந்தப் பொருள் பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும் ஒரு வார காலத்திற்குள் அந்தப் பொருளின் மீதிருக்கும் மனக்கிளர்ச்சியும் அடங்கிவிடும் இப்போது அந்த பொருளை வாங்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது குறித்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள் ஆகவே உடனடி திருப்தியை தேடும் மனக்கிளர்ச்சிக்கும் ஆசைக்கும் அடிமையாகாமல் நிதானமாக யோசித்து அறிவுபூர்வமாக செயல்படும் நிதானமான மனநிலையை வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கை நிலையானதாகவும் வளர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்